வீட்டு சமையல் சார்பாக எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி மட்டன் சுக்கா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். மட்டன் சுக்கா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கேன் சிறிதளவு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொத்தமல்லி வச்சுருக்கேன். அடுத்து இதை பாருங்கள், பட்டை, ஜாதிபத்ரி, அன்னாசிப்பூ, கிராம்பு மட்டும் வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், மிளகுத்தூள் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சோனையும் கடுகு தம்பரு போட்டு சோம்பு சேர்த்து நம்ம தாளிப்போம். கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு வருது. அதோட எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஜாதிபத்திரி முதலியவற்றை போட்டு அதோட தாளிச்சிக்குவோம். அடுத்து வெங்காயத்தை போடுவோம். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதோட சேர்த்துப்போம். நல்லா வதக்கி விடலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதோட மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டனை சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். மட்டன் வந்து நல்லா க்ளீன் பண்ணி குக்கரில் வச்சு 7-8 விசில் வர வரைக்கும் நல்லா அவிச்சு எடுத்துக்கணும். மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். குக்கரில் வச்சு மட்டனை நல்லா அவிச்சு எடுத்துக்கணும். 7-8 விசில் வரைக்கும் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அவிச்சு எடுத்து வச்சுக்கணும். அந்த மட்டனை தான் இப்போ நான் சேர்க்குறேன். இந்த மட்டனோட மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கியாச்சு. அடுத்து மிளகாத்தூளை சேர்க்கணும். மிளகாத்தூள் வந்து மட்டன் சிக்கனுக்கு யூஸ் பண்ணுற வெறும் தனியாத்தூளும் காஞ்ச மிளகாயும் சேர்ந்த மிளகாத்தூள். நம்ம சாதாரணமாக குழம்புக்கு சேர்க்குற மிளகாத்தூள் இல்லை, இது வந்து மட்டன் சிக்கனுக்கு சேர்க்குற மிளகாத்தூள். நல்லா சேர்த்து நல்லா வதக்குறோம். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா வதங்கட்டும். சிறிதளவு தண்ணி சேர்த்து, தண்ணி நிறையா சேர்க்கக்கூடாது, சிறிதளவு சேர்த்தா போதும். கடைசி நேரத்தில் கொத்தமல்லி தழையை சேர்த்து நல்லா மட்டன் சுருண்டு வர வரைக்கும் கடாயில் வச்சிருந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லாயிருக்கும் மட்டன் சுக்கா. வந்துட்டு தீபாவளி ஸ்பெஷல் மட்டன் சுக்கா செஞ்சு பாருங்கள். அதை பாருங்கள், நல்லா வந்துருச்சு மட்டன் சுக்கா. வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் அதிக அளவு எலும்பு இல்லாத பார்த்துக்கலாம். கடைசி நேரத்தில் நல்லா சுருண்டு வந்தோடனையுமே மிளகுத்தூளை சேர்த்து 1-2 நிமிஷம் இல்லை 1 நிமிஷம் வச்சுருந்து இறக்கிடலாம். அப்போ தான் அந்த மிளகுத்தூள் வாசனை கிடைக்கும் நமக்கு. முன்னாடியே சேர்க்கக்கூடாது, கடைசியாக சேர்த்துக்கலாம். நல்லா பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போது இறக்கி வச்சு பரிமாறலாம்.
பாருங்க மட்டன்லாம் நல்லா வெந்துட்டு இருக்குது. குக்கரில் வச்சதுனால நல்லா வெந்திருக்குது மட்டன். வந்துட்டு இப்போ எடுத்து எடுத்து வச்சு பரிமாறலாம். அதை பாருங்கள் அருமையாக இருக்குது. இந்த சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.